நாட்டின் 77வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி தில்லி செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்த விழாவில் 1800 சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். 600 கிராமங்களைச் சேர்ந்த ஊராட்சித் தலைவர்கள், வேளாண் உற்பத்தி அமைப்புகளைச் சேர்ந்த 250 பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்றனர். மணிப்பூர் மக்களுடன் இந்தியா துணை நிற்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றிய அவர், மணிப்பூரில் அமைதியின் மூலமே தீர்வு காண முடியும் என்றார். மணிப்பூரில் அமைதி நிலவ வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்ற பிரதமர், அதற்காக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். மக்கள் தொகை, ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை இந்தியாவின் பலமாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெண்கள், இளைஞர்கள் சக்தியும் இந்தியாவின் பலம் என்ற பிரதமர், ஒவ்வொரு இந்தியரும் என் குடும்பம் என்றார். நாட்டின் 140 கோடி இந்தியர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களை இந்த நேரத்தில் போற்றுவோம் என்றார். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை ஒட்டி இன்று காலையில் தில்லியில் உள்ள அண்ணல் காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார். நாட்டின் விடுதலை போராட்டத்திற்கு பெண்களும் பெரும் பங்களித்துள்ளனர் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் 77வது சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்களிக்கும் விவசாயிகளுக்கு நாடு கடன்பட்டுள்ளது என்றார். சுதந்திர தினத்தை முன்னிட்டு காவல்துறையைச் சேர்ந்த 954 பேருக்கு குடியரசுத் தலைவரின் போலீஸ் விருதுகள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தன்று சிறப்பான சேவை புரிந்த காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்தவர்களுக்கு காவல்துறை விருது வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நக்சல் தீவிரவாதத்தை ஒடுக்கும் பணியில் சிறப்பாக செயல்பட்ட 125 போலீசாருக்கும், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் சிறப்பாக செயல்பட்ட 71 பேருக்கும், வடகிழக்கு மாநிலங்களில் மெச்சத்தக்க வகையில் பணியாற்றிய 11 பேருக்கும் குடியரசுத் தலைவர் போலீஸ் விருது வழங்கப்படுகிறது. இல்லந்தோறும் மூவண்ண கொடி ஏற்றுவோம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, அனுராக் சிங் தாக்கூர் ஆகியோர் தங்கள் வீடுகளில் தேசிய கொடியேற்றினர். ரயில்வே பாதுகாப்பு, நவீனமயமாக்கல் ஆகியவற்றில் பிரதமர் நரேந்திர மோடி கவனம் செலுத்தி வருவதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் கோர்தாவில் ரயில் மேலாண்மை மையத்தை தொடங்கி வைத்த அவர், நாடு முழுவதும் உள்ள அனைத்து கோட்டங்களிலும் இதுபோன்ற நவீன மேலாண்மை முறையை கொண்டுவரும்படி பிரதமர் அறிவுறுத்தியுள்ளதாக கூறினார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட நீட் தொடர்பான மசோதாவிற்கு விரைவில் ஒப்புதல் அளிக்க கோரி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில், தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்பிய சட்ட முன்வடிவு தொடர்பாக மத்திய அரசின் அமைச்சகங்கள் கோரியிருந்த அனைத்து விவரங்களையும் தமிழ்நாடு அரசு விரைவாக வழங்கியதாகவும் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை வைத்து முதலமைச்சர் அரசியல் செய்ய வேண்டாம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எண்மண், எண் மக்கள் என்ற பெயரில் தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளுக்கும் நடைப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர், நேற்று திருச்செந்தூர் முருகன் கோவிலில் வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டது வருத்தத்துக்குரியதுதான் என்று தெரிவித்தார். 77வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தை ஒட்டி சென்னையில் முதன்மையான அரசு கட்டடங்கள் மூவண்ணத்தில் மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்டன. தமிழ்நாடு அரசின் தலைமை செயலகம் அமைந்துள்ள புனித ஜார்ஜ் கோட்டை, துறைமுகப் பொறுப்புக் கழக கட்டடம், இந்திய ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகம், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியன மின்னொளியால் வண்ணமயமாக ஒளிர்கின்றன. ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கிப் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றதால் தரவரிசையில் இந்திய அணி 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த பட்டியலில் நெதர்லாந்து முதலிடத்தையும் பெல்ஜியம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி அணிகள் முறையே 4 மற்றும் 5வது இடம் வகிக்கின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
தமிழகத்தில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மழை தொடரும் என்றும் சென்னை புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.